ஒரு மனிதனுடைய பல்லு ஏன் தெரியுமா கெட்டு போகுது? அதுக்கு ஒரே காரணம், அதை சரி பண்ணணும்னா அதுக்கு ஒரே காரணம், காலையில யாரெல்லாம் பல்லு விளக்குறீங்களோ அதை நிறுத்துங்க, அப்பதான் சரியா. இனிமேல் காலையில யாருமே பல்லு விளக்காதீங்க, பல்லு நல்லாயிரும். உண்மையிலே நான் கேட்கிறேன், காலையில பல்லு விளக்குறோம் இல்லையா, இதனால யாருக்காவது ஏதாவது பிரயோஜனம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? இங்க பாருங்க, காலையில பல்லு விளக்குறோம், என்ன ஆகுது? பல்லு சுத்தமாகும், ஒத்துக்கிறேன். சுத்தமான உடனே ஒரு டீ சாப்பிடுறோமா? இப்ப என்னாச்சு, டீ போய் பல்ல பட்டுருச்சு, பல்லு டீ ஆயிடுச்சு. அப்புறம் டிஃபன் சாப்பிடுறோம், தோசை. அதுக்கப்புறம் என்ன பண்றோம், மதியம் சாப்பிடுறோம், சாயந்தரம் சாப்பிடுறோம், அப்புறம் பேல்பூரி சாப்பிடுறோம், அத்தோ சாப்பிடுறோம், அது சாப்பிடுறோம், இது சாப்பிடுறோம், நைட்டு சிக்கன் லாலிபப்பு, அதுக்கப்புறம் சப்பாத்தி, பூந்து விளையாடுறோமா, எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு 12 மணிக்கு படுக்கிறோமா? கணக்கு போட்டு பாருங்க, காலையில பல்லு விளக்குனீங்க இல்லையா, பல்லு விளக்குன உடனே எவ்வளவு நேரம் பல்லு சுத்தமா இருந்துச்சு? 5 நிமிஷம். அதுக்கப்புறம் கெடுக்க ஆரம்பிச்சோமா? அதுக்கப்புறம் பல்லு கெட்டே தான் இருக்கு. நல்லா கேட்டுக்குங்க, நைட்டு படுத்து தூங்கும் பொழுது வாய மூடி நாமெல்லாம் படுத்து தூங்க ஆரம்பிச்சோன்னு வாய்க்குள்ள கெட்ட வாசம் அடிக்குமா ரொம்ப நேரம் மூடி இருந்தா? ஆக்சுவலா இந்த பல்ல கெடுக்கிற கிருமி இருக்கு இல்லையா, அது எகிருக்குள்ள எங்கேயாவது போய் தூங்கிட்டு இருக்கும், வெளியே வர பகல்ல வராது. எப்ப வாய மூடி வாய்க்குள்ள கெட்ட நாற்றம் அடிக்குதோ அந்த கிருமி என்ன பண்ணும், டே மச்சான் ஐயா தூங்கிட்டாங்க வாடான்னு சொல்லி கிளம்பி வந்து பல்ல உடைச்சு, அது சப்பாத்தி சாப்பிட்டு, அது காஃபி குடிச்சு, அது பால் சாப்பிட்டு, நம்ம சாப்பிட்டு அதெல்லாம் சாப்பிட்டு பல்லுகளை உடைச்சு எல்லாம் டேமேஜ் பண்ணிட்டு அது காலையில 4 மணிக்கு போய் தூங்கிடும். நீங்க சாவகாசமா காலை எதிரிச்சு அதான் பல்லு கெடுத்தா செல்ல, இனிமேல் பல்லு விளக்கணா என்ன விளக்காட்டியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, பல்லு விளக்குறதுன்னு முடிவு பண்ணா நைட்டு விளக்கணும், நைட்டு தூங்குறதுக்கு முன்னால பல்லு விளக்கிட்டு படுத்தா கிருமிகள் அட்டாக் பண்ணவே பண்ணாது. ஏன்னா நைட்டு தான் பல்லு கெட்டு போற டைம். நைட்டு பல்லு விளக்குனதுக்கு அப்புறமா எதையுமே சாப்பிடக்கூடாது. இன்னைக்கு பாட்டு பல்லு விளக்கிட்டு அப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு பால் சாப்பிட்டு படுத்தீங்கன்னா அதுக்கு விளக்காம இருக்கலாம். கடைசியா பல்லு விளக்கிட்டதுக்கு அப்புறமா எதையுமே சாப்பிடாம படுத்து தூங்கிட்டீங்கன்னா பல்லு சுத்தமாக இருக்கும். காலையில அதுக்காக விளக்க வேண்டாம் சொல்ல, நைட்டு விளக்குறது ஹெவியா விளக்குங்க, காலையில் லைட்டா விளக்கு, சும்மா சாம்பிள் ஃபார்மாலிட்டி. அடுத்தது பல்லு விளக்கும் பொழுது பிரஷ இப்படி இப்படி விளக்கக்கூடாது, மேலிருந்து கீழே, கீழிருந்து மேல, அந்த மாதிரி சைடா விளக்கணும். மேல் பல்ல மேலிருந்து கீழே, கீழ்பல்ல கீழிருந்து மேல, மேல் பல்லுக்கு உள்ள மேலிருந்து கீழே, கீழ்பல்லுக்கு உள்ள மேலிருந்து கீழே, பல்லுக்கு மேல இப்படி தேய்ச்சிக்கலாம், அந்த பல்ல பல்லுக்கு மேல தேய்ச்சிக்கலாம். இப்படி தேய்ச்சிடாதீங்க, இப்படி தேய்ங்க, இப்படி தேய்க்க வேண்டாம். பிரஷ் யூஸ் பண்றதா தான், முடிஞ்ச வரைக்கும் பிரஷ் யூஸ் பண்ண வேண்டாம். பட் யூஸ் பண்றதா இருந்தா இந்த டெக்னிக் பிரகாரம் யூஸ் பண்ணிட்டு, ஏற்கனவே சொன்ன மாதிரி பல்படி கடையில விற்கிற பெப்சிலண்ட் கோல்கேட்டு அந்த மாதிரி எதையுமே வாங்கிடாதீங்க. எல்லாம் விஷம், சும்மா விஷம் இல்ல, அநியாயத்துக்கு விஷம். அதுக்கு பல்லு விளக்காமே இருக்கலாம். நாட்டு மருந்து கடைக்கு போய் மூலிகை பல் பொடி அந்த மாதிரி ஏதாவது வாங்கி யூஸ் பண்ணுங்க. நிறைய பல்படி இருக்குதுங்க, நான் சொல்றேன் இல்லையா, மளிகை கட்டில தொங்கிட்டு இருக்கோம், அதோட பேரை நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க. டிவியில விளம்பரம் வராத எல்லா பல்படிகளையும் நீங்க வாங்கி பயன்படுத்தலாம். இங்க பாருங்க, ஏற்கனவே சோப்புக்கு சொன்னேன், பல்படிக்கு சொல்றேன், ஒவ்வொன்றா சொல்ல மாட்டேன். எல்லாம் எதா இருந்தாலும் சரி, டிவியில எதெல்லாம் விளம்பரம் வருதோ அதெல்லாம் நல்லா இல்லை, அவ்வளவுதாங்க. நல்ல பொருட்களை டிவியில் விளம்பரப்படுத்த முடியாது. ஏன்னா ஒன்னு அவனுக்கு விலைக்கு வாங்கிடுவானுங்க, இல்ல நம்மள கெமிக்கல் போட வைப்பானுங்க, அப்பதானே விற்க முடியும். எங்க யோசிச்சு பாருங்க, டிவியில ஒரு பொருள் விளம்பரம் வருதுன்னா ஒரு விளம்பரத்துக்கு எவ்வளவு காசு யோசிச்சு பாருங்க, லட்சக்கணக்கா கோடிக்கணக்கா. அப்போ ஒருத்தர் அவ்வளவு கோடி கொடுத்து பண்றான்னா அப்ப எவ்வளவு விஷம் கலக்குவான், அப்பதானே கொடுக்க முடியும். கொடுக்க முடியாது என்ன, நல்ல எண்ணம் உள்ளவங்களுக்கு சம்பாதிக்க தெரியாதா இல்லையா? சோ புரிஞ்சுக்கங்க, மறுபடியும் மறுபடியும் சொல்றேன், பல்படியை பொறுத்த வரைக்கும் நாட்டு மருந்து கடைக்கு போங்க, ஏதாவது பல்படி பேசலாம் இருக்குது, அதை வாங்கி பயன்படுத்துங்க. அடுத்தது தண்ணியில கொஞ்சம் கல்லுப்பு போட்டு கொஞ்சம் சூடு பண்ணி அதை வாயில கொப்பளிச்சிங்கன்னா பல்லு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரியாப்போம். நல்லெண்ணெயை வாயில ஊத்தி கொப்பளிச்சு துப்பினோம்னா பல்லு நல்லா போகும். இதெல்லாம் பல்லு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இந்த மாதிரி நைட்டு பல்லு விளக்கி, காலையில் எக்ஸ்ட்ரா விளக்கி, நல்லெண்ணெயில் வாய்க்க பிடிச்சி, உப்பு தண்ணியில் வாய்க்க பிடிச்சி, பல் அந்த ப்ரஷ்ஷை வந்து ஒழுங்காக யூஸ் பண்ணி நல்ல
நாட்டு மருந்து கடையில் விற்கிற பல் பொடிகளை பயன்படுத்தும் பொழுது பல் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் கண்டிப்பாக சரியா போகும்.